ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ வருஷம் உத்தராயண காலம் ஹேமந்த ரித்து தை இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்று வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் தசமி திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு ஏகாதசி திதி மிருகசிரஷ நட்சத்திரம் வைதுருதி நாம யோகம் கரசை நாம கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் ராகு விருச்சகராசியில் கேது தனுராசியில் அங்காரகன் சுக்ரன் மகர ராசியில் சூரியன் புதன் சனி கும்பராசியில் குரு ரிஷபராசியில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு பன்னிரண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கான இன்றைய பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு இரண்டு மூன்றாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் அங்காரகன் பாக்யஸ்தானத்திலே விட்டிருக்கிறார் சுக்கரனோடு லாபஸ்தானத்திலே குரு பணத்தட்டுப்பாடு இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் முயற்சியிலே தடை பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய முயற்சியில் சிறந்த பலனை இன்றைக்கு பெறுவீர்கள் தடைப்பட்ட காரியம் நடந்து ஏறப் போகிறது அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலனுண்டு ஆனால் அதற்கு திட்டமிட்டு காரியமாற்ற வேண்டும் தெரிந்ததை செய்ய வேண்டும் தெரியாததை தெரிந்த நபர்கள் அனுபவஸ்தர்களுடைய துணை கொண்டு செய்வது நல்லது பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பின்னடைவை எப்படி சரி செய்வது நம்முடைய கடமைகளை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் இப்படியான கவலை கேள்வி இருந்தால் இன்றைக்கு பதில் கிடைக்கும் கவலை உங்களை விட்டு அகலும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் நல்லவர்களோடு அனுபவஸ்தர்களோடு சேர்ந்து செய்வது நல்லது இன்றைக்கு சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பர்களே ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் ராசியிலே இருக்கும்போது ராகுவுடைய சேர்க்கை இரண்டாம் இடத்திற்கு வரும்போது சுக்கரனுடைய பார்வையை பெறுகிறார் அங்காரகன் சுக்கரன் இருவரும் சேர்ந்து பார்க்கிறார்கள் குருவுடைய பார்வையையும் பெறுகிறார் இதிலே குரு சுக்கரன் சுபர்கள் இவர்கள் சந்திரனை வளர்பிறை சந்திரனை பார்க்கிறார்கள் சந்திரன் முயற்சிஸ்தான அதிபதி இன்றைக்கு தொடங்கக்கூடிய நற்காரியம் எதுவாயிருந்தாலும் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இறை வழிபாடு பெரியவர்களுடைய ஆசி பெற்று உங்களுடைய காரியங்களை தொடங்குவது நற்பலனை தரக்கூடிய அமைப்பு ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கலாம் மிருக சிற நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எளிய ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே தெளிவு இருக்கும்படியாக தியானம் செய்வது நல்லது இன்றைக்கு அயக்ரேவரை வழிபடுவது சிறப்பு மிதன ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு இருக்கிறது ராசிக்கு குரு பார்வை சுக்ரன் அங்காரகனுடைய பார்வை நேரடியாக கிடைத்து கொண்டு இருக்கிறது சந்திரன் ராசியிலே இருந்து இந்த பார்வையை பெறுகிறார் அதனால் மனதிலே ஏதாவது குழப்பம் கவலை பயம் இருந்தால் அதிலிருந்து இன்றைக்கு விடுபடுவீர்கள் அஷ்டமசனி அஷ்டமத்திலே இருக்கின்ற சூரியன் புதன் இப்படி மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தால் மனதிலே சஞ்சலம் இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியும் மிருகசிரஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே இறை வழிபாடு ஆலய தரிசனம் செய்து நாளை தொடங்குவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சொந்த காலிலே நிற்பீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் இதனால் வரை இலக்கு இல்லாமல் பயணித்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கான இலக்கை தீர்மானிப்பீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு எந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் முயற்சி செய்தாலும் முழுமையான பலனை பெறுவீர்கள் முதலீடு செய்வதற்கும் கூட உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு கடகராசி என்பர்களே ராசிநாதன் சந்திரன் லாபம் மற்றும் விரயஸ்தானத்திலே இன்றைக்கு சந்தரிக்கிறார் இதிலே லாபஸ்தானத்திலே இருக்கும்போது நேரடியாக பலனை தருவார் விரையஸ்தானத்திற்கு வரும்போது குரு பார்வையை பெறுகிறார் அதனால் நல்ல செலவுகளை செய்வீர்கள் அதனால் உங்களுடைய கடமைகள் நிறைவேறும் உங்களுக்கு மன நிறைவு நல்ல பெயரானது கிடைக்கும் புனர் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பற்றி சிந்திக்கலாம் பேச்சை தொடங்கலாம் அது நல்லபடியாக நடந்தேறும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய கடனை அடைப்பது பற்றி சிந்திக்கலாம் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்றைக்கு நன்னடத்தை கொண்டு இருப்பது தர்ம காரியங்களே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது சிறந்த பலனை தரக்கூடிய அமைப்பு ஆயுள்ள நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய கடமைகளை பற்றி மழை பெயர்ந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள் கட்டாயம் இதை நம்மால் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் நடந்தேறும் இன்றைக்கு சரபேஸ்வரரை வழிபடுவது சிறப்பு சிம்மராசி அன்பர்களே ராசிக்கு பத்து பதினோராம் இடங்களிலே இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்திலே இருக்கிறார் பத்து பதினொன்றிலே சந்திரன் இருக்கும்போது பதினோராம் இட சந்திரனை குரு பகவான் பார்ப்பார் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிலே மந்த நிலை இருந்தால் போட்டிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழியை இன்றைக்கு கண்டறிந்து கொள்வீர்கள் உடல் உபாதை இருந்தால் அதற்குண்டான மருத்துவம் எது மருந்து மாத்திரையிலேயே நம்முடைய நோய் குணமாகுமா அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டுமா ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா இப்படியான விஷயங்களிலே குழப்பம் இருந்தால் இன்றைக்கு தெளிவு கிடைக்கும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளிலே குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலிலே வெற்றி பெறுவீர்கள் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சொத்து சேர்க்கையும் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சொத்துக்கள் வாங்க இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதாக அமையும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் நடந்தேறப் போகிறது பலமுறை முயற்சித்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லை சுயதொழில் வியாபாரத்திலே வெற்றி இல்லை இப்படியான பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் இன்றைக்கு ஆண்டாள் தாயாரை வழிபடுவது சிறப்பு கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் லாபாதிபதி அவர் பாக்யஸ்தானத்திலே இருந்தாலும் ஜீவனஸ்தானத்திலே இருந்தாலும் பலனை எதிர்பார்க்கலாம் மேலும் இப்போது வளர்பிரே சந்திரனாக அவர் இருக்கிறார் இன்றைய நாளிலே நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் குறிப்பாக தர்ம காரியங்களிலே ஈடுபட முடியும் ஒன்பது பத்தாம் இடங்களை தர்ம கர்மஸ்தானங்கள் என்று சொல்வோம் அந்த இடங்களிலே இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் அதனால் நீங்கள் நல்ல பலனை அடையும் போது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் அல்லது உங்களுக்கு உதவி செய்தவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களிடத்திலே நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எதையாவது செய்ய வேண்டும் இந்த எண்ணம் உங்களுக்கு வரும் அது உங்களை உயர்த்தும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே ஆரம்பத்திலே எந்த ஒரு செயலிலே தடை இடையூறு வந்தாலும் தொடர்ந்து முயற்சிக்க பலனை பெறுவீர்கள் ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பொருளாதார ரீதியான உயர்வை பெற முடியும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள் நல்லவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் யாரிடத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும் எது உங்களுடைய தவறான பழக்கம் இதை அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது இன்றைக்கு ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு துளாராசி என்பர்களே ராசிக்கு எட்டு ஒன்பதாம் இடங்களிலே இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இருந்தபோதும் இன்றைய நாள் தைவள்ளியாக வருகிறது அம்பிகையை வழிபட்டு நாளை தொடங்க நல்லதே நடக்கும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உபவாசம் உணவு கட்டுப்பாடு போன்றதை கடைபிடிக்க தியானம் செய்ய மனதிலே தெளிவு உண்டாகும் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பெரியவர்களிடத்திலே ஆசை பெற வேண்டும் நீங்கள் கற்றுக்கொண்டதை தெரிந்து கொண்டதை கொண்டு அனுபவப்படி காரியங்களை செய்ய வேண்டும் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்போது பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு குருவிடத்திலே ஆசை பெற வேண்டும் நீங்கள் எந்த ஒரு சிறிய விஷயத்தை ஒருவரிடத்திலிருந்து கற்றாலும் தெரிந்து கொண்டாலும் அவர் உங்களுக்கு குருதான் அப்படியாக குருவிற்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது இதை இன்றைக்கு செய்யும்போது சந்திராஷ்டமும் இருந்தபோதும் கூட சாதக பலனை பெற முடியும் இன்றைக்கு தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் மாலை ஆறு மணி ஏழு நிமிடத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது ராசியிலே கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஏழிலே ராகு இருக்கிறார் அதனால் குழப்பத்திற்கு ஆட்படாமல் தெளிவாக இருக்க தியானம் செய்வது விரதம் கடைபிடிப்பது வழிபாடு செய்வது இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தால் போதுமானது சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய செயலை மட்டும் செய்தால் போதுமானது அதிலே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எச்சரிக்கை உணர்வு நல்லொழுக்கம் நன்னடத்தை இவற்றை கடைபிடிக்கும் போது பிரச்சனையை தவிர்க்க முடியும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே மாலை நேரத்திலே சந்திராஷ்டமம் வந்தாலும் கூட மாலை ஆலய வழிபாடு செய்து இரவு எளிய ஆகாரம் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக உறங்கப் போகும்போது பிரச்சனை எதுவும் இருக்காது இன்றைக்கு அம்பிகையை வழிபடுவது சிறப்பு ராசி என்பவர்களே ராசிக்கு ஆறு ஏழாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே அங்காரகன் சுக்கரனுடைய சேர்க்கையானது இப்போது இருக்கிறது ஆறு ஏழாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் மாலை நேரத்திலே ஏழாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசியில் இருக்கக்கூடிய அங்காரகன் சுக்கரனும் சந்திரனும் பார்த்துக்கொள்வார்கள் இன்று மாலை நேரத்திலே நல்ல பலனானது உங்களுக்கு ஏற்படும் அவரவருடைய வயதுக்கு ஏற்ப கல்வியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு விரும்பிய துறையிலே படிக்க வாய்ப்பு உத்தியோகஸ்தருக்கு உயர்வு மன வயதிலே இருக்கக்கூடியவருக்கு வரன் கிடைப்பது இப்படியான பலன் உண்டு மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கடுமையான முயற்சி பலன் தரும் இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்து ஆறாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே அங்காரகன் சுக்கிரன் இரண்டிலே குரு பகவான் பல வழிகளிலே நீங்கள் செல்வம் சேர்த்து அதை நற்காரியத்திற்காக செலவு செய்வது உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது பிள்ளைகளை படிக்க வைப்பது மன வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண பேச்சை தொடங்குவது இதை இந்த காலத்திலே செய்யலாம் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடுமையாக முயற்சிக்கும் போது இன்றைக்கு உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு உடன் இருக்கக்கூடியவர்களோ குடும்ப நபர்களோ உறுதுணையாக இருப்பார்கள் ஒத்துழைப்பு நல்குவார்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கட்டாயம் அதை கைவிடுவது நல்லது இன்று கால பகிரவரை வழிபடுவது சிறப்பு கும்பராசி அன்பர்களே ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே குரு பகவான் இருந்து ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அவரை பார்ப்பார் சந்திரன் ஆறாம் அதிபதி கடன் பிரச்சனையோ உடல் உபாதையோ மனக்கவலையோ சத்துருக்களால் உங்களுக்கு பிரச்சனையோ இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து விடுபடுவீர்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே தெளிவாக இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கவனத்தை அதிகம் வைக்க வேண்டும் எதையும் கூர்ந்து பார்க்க வேண்டும் எதிலும் நீங்கள் முழு மனதோடு ஈடுபட வேண்டும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை தீரக்கூடிய யோகமானது இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு பொருளாதார உயர்வு போன்ற விஷயங்களை அனுபவிக்க முடியும் இன்று தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு மீனராசி அன்பர்களே ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் குரு பகவான் இருந்த இருந்தபோதும் கூட சந்திரன் நான்காம் இடத்திற்கு வரும்போது அவரை பார்ப்பார் சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் சந்திரனுக்கு ஏற்கனவே அங்காரகன் சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது இதிலே சுக்ரன் சுபக்கிரகம் அடுத்து குரு பகவான் சுபகிரகம் அவரும் பார்க்கிறார் சந்திரன் ஐந்தாம் அதிபதி திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர சம்பந்தமான தடை தாமதம் இருந்தால் இன்றைக்கு அதற்குண்டான தீர்வு தெரிய வரும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு யோக பலனை பெறுகிறீர்கள் இன்றைய நாளிலே நினைத்ததை சாதிக்க முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிறரை அனுசரித்து போக வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்த்தால் பொறுமானது ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு யோக பலன் இருக்கிறது கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் உடல் உபாதையிலிருந்து மீண்டு வர முடியும் மனதிலே தெளிவு ஏற்படும் இன்றைக்கு சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு இன்றைக்கு தை திருமண தடை விலக இந்நாளிலே வழிபாடு மேற்கொள்ளலாம் திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரியக்கூடிய நிலையிலே இருந்தால் அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்பட இன்றைய நாளிலே விரதம் மேற்கொள்ளலாம் வீடு கட்டி அதிலே பாதியிலே தடை ஏற்பட்டிருந்தால் தடை விலகி பணியை தொடர்ந்து நடத்தி கிரகப்பிரவேசம் செய்ய இன்றைக்கு பிரார்த்தனை செய்யலாம் கல்விக்குண்டான உத்தியோகம் கிடைக்க மன நிம்மதி தேக ஆரோக்கியம் கிடைக்க வாகனம் சம்பந்தமான பிரச்சனை வாகனங்கள் அவ்வப்போது பழுதாவது வாகன விபத்து இப்படியான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரவும் இன்றைய நாளிலே வழிபடலாம் சுக்கரன் சம்பந்தமான காரகத்துவம் அவர் தரக்கூடிய பலன்களிலே இருக்கக்கூடிய தடை விலக இன்றைக்கு வழிபாடு செய்யலாம் தைவெள்ளி அம்பாளை வழிபட மகாலட்சுமியை வழிபட அனைத்து பிரச்சனையும் போகும் அனைத்து விதமான யோக பலனையும் நாம் அனுபவிக்க முடியும் நாளைக்கு ஏகாதசி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்